ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். இன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்னாப் சாட் அப்படின்ற ஆப் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, இல்லாட்டி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, இல்லாட்டி சாட் பண்ணுறதுக்கு, கால் பேசுறதுக்கு, வீடியோ சாட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்னாப் சாட்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்னாப் சாட் இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப் சாட் ஆப் வந்து உங்கள் ஃபோனில் மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, ஒர்க் ஆகுது, ஆனால் மொபைல் டேட்டாவில் வந்து ஸ்னாப் சாட் ஆப் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் மொபைல் டேட்டா பேக்கேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அதோட வேறு ஏதாவது ஆப்ஸ் இல்லாட்டி ப்ரௌஸ் பண்ணி உங்களுடைய இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுதான்றதையும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குமா இருந்தாவே சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்னாப் சாட் ஆப்புமே வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போயிட்டு செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், அலவுட் நெட்ஒர்க்ஸ் ஃபோர் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் பாருங்கள், உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸும் இருக்கும். இதில் ஸ்னாப் சாட் அப்படின்ற ஆப்பை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணணும். ஸ்னாப் சாட் ஸோ அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு கண்டுபிடிக்க லேஸாக இருக்கும் ஸ்னாப் சாட். ஸோ அந்த ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், மொபைல் டேட்டா ஓ வைஃபை, இல்லாட்டி வைஃபை ஓன்லி, மொபைல் டேட்டா ஓன்லின்னு இருக்கும். ஸோ இதில் மொபைல் டேட்டா ஓ வைஃபை அப்படி ரெண்டுக்குமே வந்து டிக் பண்ணப்பட்டிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வைஃபை ஓன்லி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குமா இருந்துச்சுன்னா வைஃபைல மட்டும்தான் ஸ்னாப் சாட் ஆப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இதுலேயுமே ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்னாப் சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ஸ்னாப் சாட் அப்படின்றத சர்ச் பண்ணி ஸ்னாப் சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், அப்டேட் வந்திருக்கான்னு. கண்டிப்பாக அப்டேட் வந்திருக்குமா இருந்தால் அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போமா இருந்தாலுமே இந்த ஸ்னாப் சாட் ஆப்பில் ஏதாவது இஷ்யூ இருந்து அதனாலையுமே மொபைல் டேட்டாவில் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். அதோடு உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃபோனில் கனெக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ, இல்லாட்டி ஸ்னாப் சாட் ஆப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து கூட இப்படி மொபைல் டேட்டாவில் ஸ்னாப் சாட் ஆப் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்கள். சம்டைம்ஸ் அந்த ப்ராப்ளம் ஒட்டோவாக சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.